சென்னை சென்ற புறநகர் ரயிலில் ஏற்பட்ட பழுது காரணமாக நேற்று இரவு புறநகர் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் ரயில் பயணிகள் அவதியடைந்தனர். திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் இருந்து இரவு சென்னை நோக்கி புறநகர் ரயில் ஒன்று சென்றது. நெமிலிச்சேரி மற்றும் பட்டாபிராம் இடையில் செல்லும் போது ரயிலின் ஓட்டுநர் அறையில் கோளாறு ஏற்பட்டதை அடுத்து நெமிலிச்சேரிக்கும் பட்டாபிராமுக்கும் இடையே ரயில் நிறுத்தப்பட்டது. இதனால் அந்த ரயிலில் பயணித்தவர்கள் அவதியடைந்தனர். மேலும் அதற்கு பின்னால் வந்த புறநகர் ரயில்கள் ஆங்காங்கே ரயில் நிலையங்களில் நிறுத்தப்பட்டதால் ரயில் பயணிகள் அவதியடைந்தனர். அவர்கள் வெளியில் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டு அவதியடைந்து உள்ளனர். ரயிலில் ஏற்பட்ட பழுது குறித்து தகவல் அறிந்து வந்த ரயில்வே துறையினர் பழுது நீக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர். முதற்கட்டமாக ரயிலில் ஓட்டுநர் அறையில் பழுது ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை சரி செய்யும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவில் ரயில்கள் நின்றதால் ஒரு மணி நேரம் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அரக்கோணம் சென்னை பகுதியில் 4 வழி பாதையாக உள்ள நிலையில் ரயில்களை மாற்று பாதையான விரைவு ரயில் பாதையில் இயக்கும் நடவடிக்கைகளை ரயில்வே துறையினர் ஈடுபட்டுள்ளனர். எனினும் பாதிக்கப்பட்ட ரயில் நிலையங்களில் உள்ளவர்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர்.